அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதிலே, இந்த பிரம்மாண்டமான இந்த அரங்கிலே இவ்வளவு கலை நிகழ்ச்சிகளும், தமிழரின் கலை நிகழ்ச்சிகள் இங்கே அரங்கேறி கொண்டிருக்கின்றது. உலகத் தமிழருடைய மரபு திங்களாக நாங்கள் பல விடயங்களை இங்கே எடுத்து வந்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், நிகழ்வுகள் எல்லாம் அந்த நிகழ்வுகளை கடந்து நடக்கின்றதா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. நாம் பல கலை நிகழ்ச்சிகளை செய்திருக்கின்றோம். பல நிகழ்வுகள் என்று சொல்லும்போது நினைவு கூறல்களை செய்திருக்கின்றோம். பல நாட்டியங்கள், பல சடங்குகள் என்று பல விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். இவற்றை கடந்து நாங்கள் வாழும் தேசத்தில் ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்டு எங்கள் அடையாளத்தை கொண்டு செல்ல வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ண கரு, அது எல்லா தமிழனிலும், பிரித்தானியா வாழ்கின்ற எல்லா தமிழனினும் மனதிலே எங்கோ ஒரு மூலையிலே ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றது. அப்படியான ஒரு எண்ணக்கரு தான், அப்படியான ஒரு அபா அல்லது அப்படியான ஒரு அபிலாஷை தான் எங்கள் மனதிலும் ஓடிக்கொண்டிருந்தது. அதற்காகத்தான் சரியான காலம், சரியான நேரம், சரியான ஒரு உதவிக்கரங்களை நீட்டக்கூடியோர்களுடைய ஆதரவுடன் இந்த மரபு திங்கள் இங்கே அரங்கேறுகின்றது. முதலிலே இந்த மரபு திங்கள் ஏன், எதற்கு என்ற ஒரு அறிமுகத்தை நான் உங்களுக்கு தர விரும்புகின்றேன். காலம் காலமாக இங்கு வந்து வாழும் இனங்கள், அது பிரித்தானியாவாக இருக்கட்டும் அல்லது எந்த நாடாக இருக்கட்டும், அந்த இனங்கள் அந்த நாட்டிலே தங்கள் அடையாளங்களை விட்டு செல்கின்றன. அந்த அடையாளங்கள் இருக்க வேண்டுமாக இருந்தால் அது நிறுவனமயப்படுத்தப்பட்ட அடையாளமாக இருக்க வேண்டும். ஆகவே பிரித்தானிய தமிழர் வர்த்தக சம்மேளனத்தின் அனுசரணையுடன் பிரித்தானியாவில் இருக்கும் அனைத்து தமிழர்களை, இந்த இடத்திலே நான் மீண்டும் ஒரு முறை கூற விரும்புகின்றேன், இது ஒரு அமைப்பின் நிகழ்வு அல்ல. அதுதான், நாங்கள் இங்கே எந்த விளம்பரங்களோ அல்லது பதாதைகளோ வைக்கவில்லை. இந்த ஒரு அமைப்பு இதை ஆரம்பிக்கின்றார்கள். ஆனால் இது புலம்பெயர் வாழ் நாடுகளில் முழுக்க எடுக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். பிரித்தானிய மக்களின் ஒரு நிகழ்வாக இது ஆரம்பிக்க இருக்கின்றது. இங்கே ஏன் இந்த பிரகடனம் என்ற ஒரு சிறிய விளக்கத்தை தர இருக்கின்றேன். அதாவது, நாம் எங்கள் வீடுகளுக்குள் அல்லது எங்கள் மக்களுக்குள் மட்டும் செய்யும் சடங்குகள் அல்லது பண்டிகைகள் என்பது எம்மை சார்ந்திருக்கின்ற அல்லது நாம் சார்ந்திருக்கின்றவர்களுக்கு தெரிய போவதில்லை. நாம் வாழும் நாட்டிலே எங்கள் அடையாளத்துக்கு அல்லது எங்கள் பண்டிகைக்குரிய முக்கியத்துவம் புரிய போவதில்லை. நாம் அதை எங்கள் சொகுசு வட்டங்களை கடந்து அவர்களுக்கு சொன்னால் ஒழிய அவர்களுக்கு புரிய போவதில்லை. ஆகவே நாங்கள் இத்தனை ஆயிரம் பேர் இங்கே இருந்து இத்தனை ஒரு கலை கலாச்சார வடிவங்களையும், முக்கியமாக பண்பாட்டு கூறுகளை நாம் இங்கே கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த பண்பாட்டு கூறுகள் என்பது காலத்தால் அழியாதவை. ஒன்றை நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், மரபு என்பதற்கும் பழமை என்பதற்கும் உள்ள வேறுபாடு. மரபு கூறுகள் என்பது அது தொடர்ச்சியாக வரும்போது தன்னகத்தையே நல்ல விடயங்களையும் தன்னை செப்பனிட்டு செவ்வனே அந்த காலத்துக்கு ஏற்றபடி கொண்டு செல்வதுதான் மரபு. இங்கே மரபுக்கும் பழமைக்கும் நாங்கள் குழப்பிக்கொள்ள கூடாது. ஆகவே எமது மரபையும் எமது பண்பாட்டையும் நாம் வாழும் தேசத்தில், நாம் வாழும் நாட்டு மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டியதும், அது இந்த தேசத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டியதும் காரணமாகத்தான் நாம் இந்த பிரகடனத்தை செய்ய வேண்டும் என்பது இங்கே உறுதிப்படுத்தப்படுகின்றது. நான் ஏற்கனவே கூறியது போல, நிகழ்வுகள் என்பது அல்லது பண்டிகைகள் என்பது எம்மை, எம் அடையாளத்தை குறிப்பவை. ஆனால் அந்த நிகழ்வுகளை கடந்து எம்மிடம் இருக்கின்ற கல்வியில், அதாவது பண்டை தமிழன் கற்பித்த பல விடயங்கள், சூழல் மாசுபடுதல் பற்றிய விடயங்கள் அல்லது இன்று சூழல் வெப்பமடைதலுக்கான தீர்வு திட்டங்கள் அன்றே வைக்கப்பட்டிருக்கின்றன. எங்கள் உணவு பழக்கங்கள், உணவே மருந்து, மருந்தே உணவாக உண்டு வாழ்ந்தவன் தமிழன். அந்த உணவு பழக்கங்கள் எங்களுக்கு மட்டுமல்ல, எங்களை சார்ந்திருக்கின்ற, எங்களை நாங்கள் சார்ந்து வாழ்கின்ற நாடுகளில் எங்களை கடந்து எங்கள் குடும்பங்களையும் எங்கள் சமூகத்தையும் கடந்து சொல்லப்பட வேண்டும். இங்கே இன்று சீன உணவு, தாய் உணவு அல்லது பிரெஞ்சு உணவு, இத்தாலிய உணவு என்று இருக்கின்றது, ஏன் தமிழ் உணவகம், தமிழ் குசின் என்று இல்லை என்ற ஒரு கேள்வி நாங்கள் எங்களுக்குள் கேட்க வேண்டும். எங்களிடம் இன்னும் எங்களுக்கு ஸ்ரீலங்கா, சவுத் இந்தியன் குசின் என்று தான் கூறிக்கொண்டிருக்கின்றோம்.
ஆகவே எங்கள் அடையாளம் எங்கள் உணவு பழக்கத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். அதே போல எங்கள் மருத்துவம், இன்று உலகம் எங்கேயோ ஓடி ஓடி தேடிக்கொண்டு இருக்கின்ற மாற்று மருந்துகள் அல்லது கம்ப்ளிமெண்டரி தெரப்பி என்று கூறுவது, அன்று எங்கள் பொது தளத்திலே மெயின், அதாவது எங்களுடைய முதலான மருத்துவமாக இருந்த சித்த வைத்தியத்தை மீண்டும் நாங்கள் எடுத்து வர வேண்டும். உணவே மருந்தாக, மருந்தே உணவாக இருந்த அந்த சித்த வைத்தியத்தை, மற்றும் அதிலே பல கூறுகள், அதை நாங்கள் சொல்லவில்லை வெறுமனே சித்த வைத்தியத்தை எடுக்க வேண்டும் என்று, இல்லை. நோய் எதிர்ப்பு என்பது, அதாவது நோய் வருமுன் காப்பது என்பது மிக முக்கியம். நோய் வந்தபின் வேண்டுமானால் நாங்கள் ஏதாவது செய்து கொள்ளலாமானால், வருமுன் காப்பதற்கு நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது தமிழ் வைத்தியம், அதாவது தமிழ் மருத்துவம் என்ற அந்த விடயத்தை நாங்கள் வாழும் தேசத்தில் எடுத்து செல்ல வேண்டும். இப்படியாக பல விடயங்களை சொல்லலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். மறந்து போன கலைகளில் இந்த கூத்து, அதாவது ஈழ நாட்டியமாக இன்று உங்கள் முன் மலர இருக்கின்ற அந்த மரபு கூறு, களரி, வர்மம் என்று பல விடயங்களை கூறி போகலாம். அவை மீண்டும் எடுக்கப்பட வேண்டும். இறுதியாக நான் கூறப்படும் விடயத்தை, கூறப்போகும் விடயத்தை மிக கவனமாக கேளுங்கள். இன்று விஞ்ஞான உலகத்தில் தமிழ் மொழி, ஒவ்வொரு மொழி, ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு எழுத்துக்கும் சரியான ஒலி வடிவங்கள் இருக்கின்றன. ஆங்கிலத்தில் அது இல்லை. ஆங்கிலம்தான் இன்று விஞ்ஞான மொழியாக இருக்கின்றது. ஆங்கிலம்தான் இன்று கணினி மொழியாக இருக்கின்றது. சரியாக மொழியை பாவித்தால் இன்று நாங்கள் இங்கே செய்து கொண்டிருக்கின்ற ப்ரோக்ராமிங் அல்லது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்டமைப்புகளுக்கு எந்த மொழியிலும், இயற்கை மொழி, இன்று கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பவர்கள் இங்கே இருந்தால் அவர்களுக்கு தெரியும், எந்த மொழியிலும், நேச்சுரல் லாங்குவேஜ் என்று சொல்வார்கள், எந்த மொழியிலும் கம்ப்யூட்டருக்கான ப்ரோக்ராமை எழுத முடியும். எப்போது தமிழிலே நாங்கள் அந்த 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 விடயங்களை மாற்றுவோமோ அன்று தமிழ் ஒரு விஞ்ஞான மொழியாக வளர தலைப்படும். அதற்கான காலம் மிக தொலைவில் இல்லை. ஏற்கனவே கலிபோர்னியாவை மையமாக கொண்ட சில ஆராய்ச்சிகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்ததாக இது சாத்தியமா என்பார்கள். இப்போ நான் கூறிய விடயங்கள் எல்லாம் மிகவும் உணர்வு பூர்வமாகவும் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்ற விடயங்கள். ஆனால் சிலர் என்னிடம் கேட்டார்கள், இது சாத்தியமா, இதை எப்படி செய்ய முடியும், அதாவது கனடாவில் செய்ய முடியுமானால் பிரித்தானியாவில் இதுக்கான வழிமுறைகள் இல்லை, அப்படி இப்படி என்று காரணங்கள் கூறிக்கொண்டிருந்தார்கள். ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன், எந்த தேசத்திலும், அதாவது முக்கியமாக எமது பண்பாடு, கலாச்சாரம், கலை, விழுமியங்கள், மொழி என்பதை நான் பாவிப்பதும், நாம் அதில் இருக்கும் நல்ல கூறுகளை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதும் ஒரு மனித உரிமை என்பதை ஐநா சாசனம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. அதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அதை இந்த நாட்டில் செய்ய முடியாவிட்டால் எந்த நாட்டிலும் நாங்கள் செய்ய முடியாது. அதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. மனித உரிமையின் விழுமியங்களும் மனிதத்துவத்தை இன்னும் பேணி கொண்டிருக்கின்ற சில நாடுகளில் இந்த நாடும் ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே நிச்சயமாக இங்கே இது சாத்தியமாகும். அதே போலதான் இன்று பல அரசியல் தலைவர்கள், எங்கள் பிரதம மந்திரியிலிருந்து எதிர்கட்சி தலைவரிலிருந்து பலரும் எங்களுக்கான பொங்கல் வாழ்த்துக்களையும் புதுவருஷ வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றார்கள். எங்கள் கலாச்சார உடையான வேட்டி அணிந்து பாராளுமன்றத்தில் நிற்கின்றார்கள். அது மட்டும் எங்கள் அடையாளத்தை இந்த நாட்டில் பதிப்பதற்கு போதுமா? அந்த கேள்வியை நீங்கள் கேட்க வேண்டும். அதை கடந்து அப்படி செய்பவர்களிடம் நாங்கள் கேட்க வேண்டியது, இந்த தமிழ் மரபுரிமை திங்களாக, தமிழ் மரபுரிமை மாதமாக தை மாதத்தை பிரகடனப்படுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை நாங்கள் வைக்க வேண்டும். இன்று சில வேளை சில காரணங்கள் கூறலாம், அடுத்த வருடம் சில காரணங்கள் கூறலாம், மூன்றாம் வருடம் சில காரணங்கள் கூறலாம், நான்காம் ஐந்தாம் வருடம் அவர்கள் காரணம் கூற மாட்டார்கள். ஏனென்றால் தேர்தல் வருகின்றது என்பதை மறக்க வேண்டாம். நிச்சயமாக இதிலே நாங்கள் வேறு எதுவும் கேட்கவில்லை. அவர்களிடம் கேட்பது ஒரு பழமையான எங்கள் மரபை, அந்த மரபை நாங்கள் மட்டுமல்ல எங்களை சூழ்ந்துள்ளவர்களுக்கும் எடுத்து செல்வதாக இருக்க வேண்டும் என்று. ஆகவே இதற்கு இந்த நிச்சயமாக இங்கே முடியும். இந்த இடத்திலே நான் இந்த இந்த தலைப்பை போடும்போது என் நண்பர்கள் பலர் என்னிடம் பல கேள்விகளை கேட்டார்கள். ஆம், சில விடயங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும். அடையாளம் என்பது நிலமும் மொழியும் அல்லது வெறும் கொடியை அல்ல, அதை தாண்டி எங்கள் மன அமைப்பு, நாங்கள் எங்கள் மன அமைப்பை மாற்றும் வரை எந்த அடையாளங்களை நாங்கள் வெளியே வைத்திருந்தாலும், எந்த அடையாளங்களுக்காக நாங்கள் இருந்தாலும்,
நிச்சயம் நாங்கள் வெற்றி பெறப்போவதில்லை, அதாவது எங்கள் அடையாளத்தை கொண்டு செல்வதில். ஆகவே எங்கள் அடையாளம் என்பது தமிழ் மொழி மட்டுமல்ல, பண்பாடு, மரபு, அதாவது அறம், தமிழ் அறம் என்பது, அந்த விடயங்களை நாங்கள் எடுத்து செல்ல வேண்டும். இன்றைய உலகத்திலே இதை பார்த்தவர்கள் சிலருக்கு தெரியும் இது என்னவென்று. இது ஐநாவால் வைத்திருக்கும் 2020 அல்லது 2000 உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்ற விடயங்கள். ஆனால் இவற்றை எல்லாம் பண்டை தமிழன், சங்க தமிழன் அந்த காலத்திலேயே சொல்லி சென்றிருக்கின்றான். பல விடயங்கள், அதாவது இது சூழல் மாசுபடுவதில் இருந்து மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய சமாதானம், அதாவது மற்றவர்களுடன் நாங்கள் செய்து கொள்ள வேண்டிய சமாதானம் அல்லது பாதுகாப்பு என்ற விடயங்கள், உலகத்துக்கு பல விடயத்தை கூறி சென்றிருக்கின்றான் சமலன். ஆக இறுதியாக நான் கூற விரும்புவது ஒன்றே ஒன்றுதான். இதிலே நான் பல காரணங்களை கூற விரும்பவில்லை, பல காரணங்கள் கூறவும் தேவையில்லை. ஏனென்றால் இன்று இத்தனை நிகழ்வுகள் இங்கே நடந்து கொண்டிருக்கும் போதும், இத்தனை களியாட்டங்கள், பல நிகழ்வுகள், பொங்கல் நிகழ்வுகளை கடந்து திருமணங்கள், பல பிறந்தநாள் நிகழ்வுகளை கடந்து இங்கே வந்திருக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் ஒரு நோக்கத்துக்காகத்தான் வந்திருக்கின்றீர்கள். அது என்னவென்று சொன்னால், வருகிற காலங்களில் பிரித்தானியாவில் எப்படி கனடாவில் வந்ததோ, பிரித்தானியாவில் தமிழ் மரபு திங்கள் பிரகடனப்படுத்தப்பட வேண்டும். அது ஒவ்வொரு கட்டமாக பிரகடனப்படுத்தப்பட வேண்டும். ஆகவே நான் இதை கூறி முடிக்க விரும்புகின்றேன். அவசரப்பட்டு நாங்கள் பாராளுமன்றத்தில் பிரகடனப்படுத்த தேவையில்லை. முதலிலே நாங்கள் எங்கள் மன அமைப்புகளை சீர் செய்து, எங்கள் அடையாளங்களை சரியாக புரிந்து கொண்டு, எங்களை சுற்றி இருக்கின்ற அல்லது எங்கள் சமூகத்துக்குள் பொங்கல் தினம், புது அந்த மாதம் முழுவதும் நாங்கள் எங்கள் மரபு கலைகளை மற்றும் மரபு விழுமியங்களை கொண்டாட வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு முதல் இருக்கின்றது. அதை செய்து கொண்டு அடுத்த கட்டமாக உள்ளூர் விழிப்புணர்வை நாங்கள் செய்ய வேண்டும். உள்ளூர் விழிப்புணர்வு என்று நான் சொல்வது, இங்கே இருக்கின்ற உள்ளூராட்சி சபைகள் அல்லது அங்கே இருக்கின்ற சிறிய சிறிய அரசியல் கட்டமைப்புகளில் நாங்கள் இந்த விடயத்தை கொண்டு செல்ல வேண்டும். அதைத் தொடர்ந்து தேசிய பிரகடனம். தேசிய பிரகடனம் என்பது பாராளுமன்ற பிரகடனமாகவும் இருக்கலாம் அல்லது மகாராணியாருடைய அறிவிப்பாக கூட இருக்கலாம் என்பது இந்த நாட்டின் சட்டம். அந்த அடுத்த இரண்டு விடயங்கள் தான் மிக முக்கியமானது. நிறுவன மயப்படுத்தல் என்றால் தமிழ் பாடசாலைகளில் மட்டும் தமிழ் கற்பிக்க கூடாது, இங்கே சாதாரண தரம் உயர்தரத்தில் தமிழ் பாடமாக இருக்கின்றது தேர்விலே. ஏன் தமிழ் பாடத்தை தேசிய பாடசாலைகளில் கற்பிக்க முடியாது? அதற்கான வளத்தை நாங்கள் ஏன் ஏற்படுத்த முடியாது? பிரெஞ்சோ ஸ்பானிஷோ படிப்பது போல தமிழையும் நாங்கள் கற்பதற்கான ஒரு இடத்தை ஏற்படுத்த வேண்டும். தமிழருக்கான ஒரு கலாச்சார மையம் இங்கே உருவாக்கப்பட வேண்டும். இப்படியான நிறுவனமயப்படுத்தப்பட்ட செயற்பாடுகள் பல இருக்கின்றன. இறுதியாக உலக பரப்பெங்கும் இருக்கும் தமிழர்கள் இணைந்து சரியான ஒரு உலக பிரகடனத்தை ஏற்படுத்த வேண்டும். இது ஒரு சிறிய முன்னோட்டமே ஆகும். இந்த முன்னோட்டத்தை நாங்கள் எங்கள் கனவு, அதாவது எண்ண கனவில் இருந்தவற்றை தான் வெளியே வைத்தோம். அடுத்த கட்டம் என்ன என்ற கேள்வியை அங்கே அழுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஆம், அடுத்த கட்டம் என்ன என்று பார்த்தால், நாங்கள் இதை ஆரம்பித்திருக்கின்றோம், ஆனால் இது எங்கள் மக்கள், அதாவது பிரித்தானியாவால் அனைவருடைய ஒரு பொறுப்பாக இருக்கின்றது. ஆகவே அடுத்த கட்டமாக ஒரு முன்னேற்பாட்டு குழு அல்ல முன்னெடுப்பு குழு, ஸ்டியரிங் கமிட்டி என்று சொல்வார்கள், அதை அமைக்க இருக்கின்றோம். அதை நாங்கள் அல்ல, அல்லது பிரித்தானிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் அல்ல, இது பொறுப்பாக யார் யார் முன் வந்து இதை செய்ய போகின்றீர்களோ அவர்கள் முன் வந்து தங்களை இணைத்து கொண்டு வருகின்ற 5 இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு செயற்பாட்டில் இறங்க வேண்டும் என்பதுதான் பிரித்தானிய தமிழர் வர்த்தக சம்மேளனத்தினுடைய ஒரு வேண்டுகோளாக இங்கே இருக்கின்றது. அவர்கள் இந்த இடத்தை தந்திருக்கின்றார்கள், இதற்கான நிதியுதவியையும் இந்த ஆரம்பத்தையும் செய்திருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் செய்ய வேண்டியது இந்த முன்னெடுப்பு குழுவை உருவாக்குவதும், அந்த முன்னெடுப்பு குழுவில் நீங்கள் பங்கு பெற்றுவதும். நிச்சயமாக இந்த இடத்திலே மீண்டும் அழுத்தி கூறுவது, இது ஒரு தனி அமைப்பின் விடயமல்ல, இது பிரித்தானியவாழ் முழு தமிழருக்கும் பங்கு வகிக்கக்கூடிய ஒரு விடயம் என்று கூறி, உத்தியோகபூர்வமாக இந்த பலகை, அதாவது பெயர் பலகையை, தமிழ் மரபு திங்கள் என்ற அந்த பெயர் பலகையை இங்கே நாங்கள் அங்கராபணம் செய்ய இருக்கின்றோம். அதை நீங்கள் எழும்பி போவதற்கு முன்னாலே அதை அனைவரும் எழுந்து நின்று இங்கே முன்னுக்கு வந்து அதை பிடித்தீர்களாக இருந்தால், நாங்கள் மேடையில் இருந்து பிடிப்பதை விட நீங்கள் அதை தூக்கி பிடிப்பது மிகவும் பெருமையாக இருக்கும். ஆகவே அனைவரும் எழுந்து
அந்த உத்தியோகபூர்வமாக நாங்கள் இங்கே விளக்கேற்றி நாம் தூக்க தேவையில்லை. நீங்கள் இந்த தமிழ் மரபுரிமை திங்களை ஏற்படுத்த இருக்கின்றீர்கள். ஆம் ஆம், அனைவரும் அப்படியே இணைந்து வாருங்கள். தமிழ் மரபு திங்கள் ஆரம்ப விழா பிரித்தானியாவில் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. எல்லோரும் உரக்க குரல் கொடுப்போம், தமிழ் மரபு திங்கள் வாழ்க. கைகளை உயர்த்தி குரக்க குரல் கொடுப்போம், தமிழ் மரபு திங்கள் வாழ்க. மீண்டும் தமிழ் மரபு திங்கள் வாழ்க.